பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று பேதுருவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 4 வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிருடன் எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய, அழியாதது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது, மாசற்றது பரிசுத்தமுள்ளது, வாடாதது வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மறுபடியும் நாம் புதிதாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை உண்டாகும்படி அவர் நம்மை மறுபடியும் பிறப்பிக்கும்படி, அவருக்குள் பிறப்பிக்கும்படி, அவருக்குள் புதுமையான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நம்மை 2வது முறையாக ஞானஸ்நானத்தின் மூலமாக ஜெனிப்பித்திருக்கிறார், பிறப்பித்திருக்கிறார். ஆகவே அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை உண்டாக வேண்டும். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள ஜீவனுள்ள தேவன் மேல் முழுவதுமான ஒரு நம்பிக்கையை வைக்கும் பொழுது அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை உண்டாகும்படியாக நீர் ஜெனிப்பித்தது போல, மறுபடியும் எங்களை புதுப்பித்தது போல, தொடர்ந்து நாங்கள் இந்த புதிய புதுப்பித்தலுக்குள் முற்றிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.